மகா கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் தகப்பனே. விசேஷமாக அப்பா, கடந்த 10 மாதங்களாக எங்களை உம்முடைய கண்ணின் கருமணி போல நீர் பாதுகாத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. கடந்த மாதங்கள் முழுவதும் ஒவ்வொரு நாளும் அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே, தாயைப் போல தேற்றி தந்தையை போல சுமந்து அப்பா எங்களை வழி நடத்தின தெய்வமே, உமக்கு கோடி ஸ்தோத்திரம் தகப்பனே. எத்தனையோ நிந்தைகளுக்கு மத்தியிலும், எத்தனையோ போராட்டங்களுக்கு மத்தியிலும் இயேசுவே ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா எங்களை வேதத்திலே தியானிக்கவும் அப்பா ஜபிக்கவும் தேவன் நீர் கிருபை செய்ததற்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் தகப்பனே. மேலானவைகளை நாடும்போது கீழான ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தெய்வமே, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடும்படிக்காக எங்களுடைய இருதயங்களை நீர் ஏவனதுக்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம் தகப்பனே. எங்களுடைய ஆவி ஆத்தும சரீரம் முழுவதுமாக உம்முடைய கரத்தலை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. இந்த 11வது மாதத்திலே அப்பா எங்களை அடியெடுத்து வைத்து ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்தவரே, உமக்கு கோடி ஸ்தோத்திரம் தகப்பனே. இந்த 11வது மாதத்துக்கான ஆசீர்வாதங்கள் உம்முடைய கிருபையினால் எங்களை சூழ்ந்து கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அப்பா இந்த 11வது மாதத்திலே ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே ஜெபிக்கவும் வேதத்தை வாசிக்கவும் அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே, தேவனுடைய வார்த்தையை தியானிக்கவும் என் தேவன்தாமை இரக்கம் செய்யும்படிக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. இயேசுவே ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா வேத வசனங்களில் உள்ள புதை பொருள்களை எங்களுக்கு நீர் வெளிப்படுத்துவீராக. வேத வசனங்களை அப்பா படிக்கும்போது உம்முடைய ஞானம் எங்களை நிறைக்கட்டும் தகப்பனே. உம்முடைய அறிவு எங்களுக்கு நிறைக்கட்டும் ஐயா. அப்பா புத்தியும் அறிவும் உம்முடைய வாயிலிருந்து வருகிறபடியினாலே இயேசுவே ஸ்தோத்திரம் தகப்பனே, அது எங்களுக்கு நிறைந்து காணப்படட்டும் ஐயா. உலக பிள்ளைக்கும் என்னுடைய பிள்ளைக்கும் வித்தியாசம் உண்டு என்று சொன்னவரே, அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. என்னுடைய பிள்ளைகளுக்கும் பேலியாளினுடைய பிள்ளைக்கும் சம்பந்தமேது என்று சொன்னவரே, அப்படியாக இந்த பூமியிலே வாழுகிற காலமெல்லாம் அப்பா நாங்கள் தனித்து நிற்கிறவர்களாக இயேசுவே எங்களை அபிஷேகம் பண்ணுவீராக. உம்முடைய ஞானத்தினாலே எங்களை நிறைத்து வழி நடத்துவீராக. அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. இந்த மாதத்திலே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே, தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவிக்க தடையாயிருக்கிற எல்லா தடைகளையும் நீக்கி அப்பா இந்த ஊழியத்திலே நாங்கள் வல்லமையாக செயல்பட்டு தேவனுக்கென்று ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்த தேவன் தாமே எங்களை இடைக்கட்டி கொள்ளும்படிக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. விசேஷமாக அப்பா கடந்த மாதங்கள் முழுவதுமாக அப்பா எங்களை வழி நடத்தின தெய்வம், இந்த 11வது மாதத்திலும் நீர் வழி நடத்தி கொண்டு வருகிற தெய்வுக்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. விசேஷமாக நாங்கள் உண்மையை பேசுகிறவர்களாக, உத்தமமாய் நடக்கிறவர்களாக, தேவனிடத்திலே உண்மையாய் ஜெபிக்கிறவர்களாக, வேத வசனங்களை ஆராய்கிறவர்களாக, வேத வசனங்களை தியானிக்கிறவர்களாக, அப்பா வேத வசனத்தில் உள்ள நலமானதை நாங்கள் பிடித்து கொள்ளும்படிக்காக என் தேவன் தாமே நீர் கிருபை செய்வீராக. இயேசுவே ஸ்தோத்திரம் தகப்பனே. எங்களுடைய கரத்தை பிடித்து வழி நடத்துகிறவரே, வானம் உனக்கு சிங்காசனம், பூமி உமக்கு பாதபடி என்று நாங்கள் பார்க்கிறோம் ஐயா. இயேசுவே கழுகுகளின் கண்களை போல அப்பா எங்களை பாதுகாத்து கொண்டு வருகிறவரே, அப்பாவும் ஸ்தோத்திரம் தகப்பனே. செட்டைகளின் கீழே எங்களை மறைத்து பாதுகாக்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. இந்த மாதத்திலே அப்பா அநேக நாச மோசங்களிலிருந்து எங்களை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. அப்பா மனுஷனுடைய வன்கண்களுக்கும் பொறாமைகளுக்கும் வஞ்சகங்களுக்கும் மாந்திரீகங்களுக்கும் சூனியங்களுக்கும் இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. எங்களை விலக்கி நீர் பாதுகாத்து கொள்ளும்படியாக உம்முடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் தகப்பனே.
இஸ்ரவேலருக்கு எதிரான குறி சொல்லுதலும் இல்லை, யாக்கோப்புக்கு எதிரான மந்திரவாதமும் இல்லை என்று சொன்ன தெய்வமே, அப்பா இந்த மாதத்திலே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே, இயேசுவே ஸ்தோத்திரம் தகப்பனே, நீர் எங்களை பாதுகாத்து அப்பா நீர் வழி நடத்த பண்ணும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. உம்முடைய வருகை சமீபமாய் இருக்கிறபடியினாலே இன்னும் உலகத்தை தேடாதபடி, உலகத்தில் உள்ளவைகளை தேடாதபடி, மனுஷர்களை தேடாதபடி, பொருட்களை தேடாதபடி, பணத்தை தேடாதபடி, பரலோக ராஜ்யத்தை தேடுகிற நல்ல வெளிப்பாட்டை எங்களுக்கு தருவீராக. இயேசுவே ஸ்தோத்திரம் தகப்பனே, நீர் ஒளியாயிருக்கிறதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஐயா. அப்பா இந்த ஒளியின் இடத்திலிருந்து நாங்கள் வெளிச்சத்தை வாங்கி அநேகருக்கு பிரகாசித்து அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே அந்த பரலோகத்துக்கு வழி நடத்த என் தேவன் தாமே கிருபை செய்யும்படிக்காக சொபிக்கிறோம் ஐயா. கடந்த மாதங்களில் இருந்த அநேகர் இந்த மாதங்களிலே இல்லை என்பதை நாங்கள் நினைவு கூறுகிறோம் ஐயா. இயேசுவே ஸ்தோத்திரம் தகப்பனே, எத்தனையோ விபத்துக்கள், எத்தனையோ பேரிடைகள், எத்தனையோ வியாதிகள், வாதைகள் அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே அநேகர் இந்த பூமியிலே இல்லை என்பதை நாங்கள் பார்க்கிறோம் ஐயா. இயேசுவே ஸ்தோத்திரம், வாழுகிற காலமெல்லாம் என் தேவனுக்கு சாட்சியுள்ளவர்களாக, நல்ல குடும்ப தலைவராக, நல்ல குடும்ப தலைவியாக, நல்ல பெற்றோருக்கு பிள்ளையாக, பிள்ளைகளுக்கு நல்ல பெற்றோராக இருந்து அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே நாங்கள் சாட்சியாக வாழ என் தேவன் உம்முடைய வசனத்தினாலே எங்களை இடைக்கட்டி கொள்ளும்படிக்காக செபிக்கிறோம் ஐயா. விசேஷமாக அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே ஊழியத்திலே இணைந்திருக்கிற ஒவ்வொரு ஊழியர்களையும், ஊழியக்காரிகளையும் உம்முடைய கரங்களிலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. இயேசுவே ஸ்தோத்திரம் தகப்பனே, இந்த ஊழிய பாதையிலே தேவனுடைய ஊழியத்தை மாத்திரம் செய்யவும், தேவனுக்கென்று வைராக்கியமாய் நிற்கவும், தேவனுக்கென்று உண்மையை பேசவும், உத்தமமாய் நடக்கவும், இயேசுவே பரலோகத்துக்கு வருகிற வழி அது உண்மையும் உத்தமமானது என்று சொன்ன அன்பு தெய்வமே, அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே, ஊழியத்திலே நடக்கிற நாங்கள் உண்மையும் உத்தமமாய் நடக்க என் தேவன் தாமே இடைக்கட்டி கொள்ளுவீராக. இயேசுவே ஸ்தோத்திரம் தகப்பனே, அப்பா ஸ்தோத்திரம், காலம் சமீபமானபடியினாலே உம்முடைய வருகைக்கான தீர்க்க தரிசன அடையாளங்கள் நிறைவேறி கொண்டு வருகிறபடியினாலே இயேசுவே ஸ்தோத்திரம் தகப்பனே, நாங்கள் புத்தியுள்ள ஸ்திரீயாக, அப்பா நாங்கள் கைகளிலே விளக்குகளை ஏந்தி கொண்டு, கைகளிலே எண்ணெயும் வைத்திருக்கிறவர்களாக, அப்பா மணவாளனுடைய வருகைக்காக காத்திருக்கிறவர்களாக, இயேசுவே எங்களை அபிஷேகம் பண்ணுவீராக, இயேசுவே எங்களை அபிஷேகம் பண்ணுவீராக. அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே, மணவாட்டியான எங்களுடைய இந்த சபையை மணவாளனாகிய இயேசு எடுத்துக்கொள்ளுகிற காலம் சமீபமாயிருக்கிறபடியினாலே இயேசுவே ஸ்தோத்திரம் தகப்பனே, அப்பா பிரசங்கியின் புஸ்தகத்திலே சொல்லுகிறது போல அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே, இந்த மாயமான உலகத்தில் இருந்து வெளிவந்து உன்னத பாட்டில் நீர் சொல்லுகிறது போல அப்பா மணவாளனாகிய என் நேசரை அப்பா ஸ்தோத்திரம் நாங்கள் நேசிக்கும்படியாக, என் மணவாளனாகிய இயேசுவை நாங்கள் நேசிக்க பண்ணும்படியாக அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே, எங்களுடைய அன்பை மணவாளனாகி இயேசுவின் மீது ஊற்ற பண்ணும்படிக்காக அப்பா உம்முடைய கிருபையினாலே எங்களை சூழ்ந்து கொள்ளுவீராக. தேவனை நேசிக்கிற இருதயத்தை தருவீராக, தேவனோடு பேசுகிற இருதயத்தை தருவீராக. அப்பா அன்பு சகல பாவங்களையும் மூடும் என்று சொன்னவரே, அப்படியாக அன்பான இருதயத்தை தருவீராக. அப்பா அன்பு சகலத்தையும் சகிக்கும் என்று சொன்னவரே, அப்படியாக சகிப்பு தன்மையுள்ள இருதயத்தை தருவீராக. ஒவ்வொரு நாளும் நாங்கள் தேவனுக்கு சாட்சியாக வாழ்ந்து ஒரு கூட்டத்தை தேவனிடத்திலே வழி நடத்த அப்பா நல்ல மேய்ப்பனுக்குரிய குண நலன்களை கொடுத்து நீர் வழி நடத்த பண்ணும்படிக்காக செபிக்கிறோம் ஐயா. வாரி இறைத்து விருத்தி அடைவார் உண்டு என்று சொன்ன அன்பு தெய்வமே, நாங்கள் வாரி இறைக்கத்தக்கதான அப்பா தேவன் தாமே வருமானத்தை நீர் தரும்படிக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. இந்த மாதத்திலே ஒன்றும் இல்லை என்று பிசிறித்தனம் பண்ணி அப்பா ஸ்தோத்திரம் தேவனுடைய ராஜ்யத்தை மறுக்காதபடிக்கு நாங்கள் வாரி இறைத்து விருத்தியை அடைய இந்த பூமியிலே
உம்முடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் தகப்பனே. இந்த மாதத்துக்குரிய வேலைகளை தருவீராக, நல்ல வருமானத்தை தருவீராக இயேசுவே. ஒவ்வொரு நாளும் அப்பா ஸ்தோத்திரம் உணவு உடையும் தந்து அப்பா குடிக்க நல்ல குடிநீரை கொடுத்து வழி நடத்துகிற தெய்வமே, இந்த மாதத்திலும் எந்த ஒரு குறைவும் இல்லாமல் எங்களை நிறைத்து சகல சத்தியத்துக்குள்ளும் எங்களை வழி நடத்துவீராக. உம்முடைய நீதியின் பாதையிலே எங்களை வழி நடத்துவீராக. உம்முடைய கரம் எங்களை பிடித்து வழி நடத்தட்டும் தகப்பனே. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.